ப்ரைஸ் த லார்ட். கத்தருக்கு ஸ்தோத்திரம். கத்தருடைய பெரிதான கிருபினால் ஷூட்டிங்கான பிரயாணம் ப்ரேயரோடு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. நீங்கள் பார்க்குறது என்னுடைய அம்மா அப்பா, ஒய்ஃப், அப்புறமா என்னுடைய குழந்தை. ப்ரேயர் முடிச்சுட்டு பின்னாடி எங்களுடைய ட்ராவலை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். வீடியோ ஷூட்டிங்கான அந்த டீமை ரிசீவ் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக நாங்கள் கிளம்புறோம். வீடியோ லொக்கேஷன் ஃபுல்லாக வந்து கிருஷ்ணகிரியில் தான் வந்து இது எடுக்கப்பட்டிருக்குது. இது எங்கள் ஊரிலிருந்து நாங்கள் வெளியே வரோம். NH-47 போனால் அங்கே போகிற வழியிலே நாங்கள் ஒரு லாட்ஜில் வந்து ஷூட்டிங் டீமுக்கு ரூம் புக் பண்ணியிருந்தோம். அங்கே போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு தான் வெளியில் போயிட்டுருக்கோம். ஏர்லி மார்னிங் நாங்கள் கிளம்பணும். நீங்கள் லைட்ஸ்லாம் பார்க்குறீங்க, ஏர்லி மார்னிங்னால அப்படி லைட்ஸ்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். அவங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கோம், அவங்க டீமுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். அப்புறமா அவங்களை பிக்கப் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். உண்மையாலுமே அன்றைக்கி காலையில் வந்து நல்லா அருமையாக குளிர்ச்சியாக அருமையாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் பனி அதிகமாக இருந்ததுனால இந்த நீங்கள் பார்க்குற இடம் இருக்குதுங்களா, அதுக்கு அப்படியே பேக் சைடு நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஃபுல்லாக வந்து கிருஷ்ணகிரி கேஏற்பு டேமுடைய அந்த பேக் லொக்கேஷன் வந்து அருமையாக இருக்கும். ரொம்ப வெயிலாக இருந்தனால அந்த இடத்துல, சாரி, ரொம்ப பனியாக இருந்தனால அந்த இடத்துல எடுக்க முடியல. அதனால் இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டுருந்தோம். கத்தருடைய பெரிதான கிருபினால் நல்லபடியாக எங்களுக்கு ஷூட்டிங் அமைஞ்சது. இந்த குட்டி பாப்பாவுடைய குறும்புத்தனம் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால் இவ்வளோ நிறைய எடுக்க முடியல. நிறைய ஒரே குறும்புத்தனம் பண்ணிருந்தான். சாங் எங்கள் ரிலீஸ் ஆகும்போது குட்டி பாப்பாவை பார்ப்பீங்க. ஓகே, இதுதான் நாங்கள் ஷூட்டிங் எடுத்த மொதல் ஸ்பாட். கத்தருடைய பெரிதான கிருபினால் ஒரு நல்ல லொக்கேஷன் எங்களுக்கு கிடச்சிது. இங்கே வந்துட்டு பின்னாடி அப்புறமா டைரக்டர் எல்லோரும் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். பாஸ்டர் ஜானஸ் நாதன் அவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு வந்து எங்களை கூப்பிட்டு போகிற விஷயத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நீங்கள் பார்க்குற இந்த பாறை மேலே தான் நாங்கள் வந்து உக்காந்துட்டு நின்றுட்டு அங்கே ஷூட்டிங் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அவர் தான் ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணார், பாஸ்டர் ஜான் எஸ் நாதன். இது வந்து பேக் ஸ்டேஜ் ஒர்க்குன்னு சொல்கிறாங்களே, அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. நிச்சயமாக ஷூட்டிங் டீமுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் பார்ப்பீங்க, அதுக்குரிய பலனை நீங்கள் பார்ப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் ஊர் எழத்துக்கிரி, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் எழத்துக்கிரி. அங்கே சர்ச்சில் வந்து ஒரு சீன் வந்து நாங்கள் எடுத்திருப்போம். அதுக்காக நாங்கள் இங்கே சர்ச்சுக்கு வந்தோம் மதிய டைமில். உண்மையாலுமே சர்ச்சு பொறுப்பாளர்கள் ஒவ்வொருக்கும், பாஸ்டர் ஆல்வின் அவருக்கும் நாங்கள் தேங்க்ஸை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். உண்மையாலுமே நல்லா வந்தது. எங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் தந்தாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. இது வந்து ஒரு பூந்தோட்டம், பக்கத்தில் ஒரு நெல் வயல் கழனி. இது வந்து டேமுக்கு போகிற வழியில் இருக்குது, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் கேஆர்பி டேம் போகிற வழியில் இருக்குது. போட் ஹவுஸுக்கு பக்கத்தில் இது லொக்கேஷன் வரும். நாங்கள் சின்னையன் என்கிற அவர் பேர் வந்து சின்னையன், லேண்ட் ஓனர். அவர்கிட்ட நாங்கள் கேட்ட பொழுது அவர் எந்த அப்ஜெக்ஷனும் தெரிவிக்காமல் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க, நாலு பேருக்கு இந்த விவசாயம் தெரிஞ்சால் போதும், இயற்கை பற்றி தெரிஞ்சால் போதும் அப்படின்ட்டு அவர் எந்த ஒரு காஸ்ட்யூம் பண்ணாமல் அவர் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் எங்களுக்கு தந்தார். நல்லா ஃப்ரீயாக பழகினார். இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த ஷூட்டிங்கை சிறப்பாக டைரக்ட் பண்ண வின்சன்ட் பிரதர், வின்சி ப்ரொடக்ஷன், அவருக்கும் எங்களுடைய மனமானத்தை நன்றி தெரிவித்துக்கிறோம். அப்புறம் இது ஃபைனலாக ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு பின்னாடி இது ஃபோட்டோ செஷன் ஃபார் மேக்கிங் தம் நெயில், அதுக்கான செக்ஷன். இதுவும் கத்தருடைய கிருபினால் நல்லபடியாக வந்தது. இனி வீடியோ எடிட்டிங், மேக்கிங், ரிலீஸிங் தான் பாக்கி இருக்குது. அதுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.